வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெட் கலர் வண்டி தான் டாடா விஸ்டா. ஸோ இந்த வண்டியை பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு வண்டி தான் நம்ம போட போகிறோம். ஸோ போன வாரத்தில் ஒரு ரெண்டு வண்டி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வாரம் இந்த ஒரு வண்டி தான் வந்தது. ஸோ செப்பரேட்டாக நம்ம இந்த வண்டியை தனியாக வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த வண்டியை நம்ம இப்போ வெளியில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துருவோம். அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜென்யூனாக இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும், ஒரு ஆடியோ டென்ட்டோ இருந்தால் நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்லுக் நல்லாவே இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட் தான், பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் இப்போ பார்த்துடலாம். இது வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% இருக்குது. ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ அப்படியே நம்ம பேக் டயர் பார்த்துடலாம். ஸோ பேக் டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% தான் இருக்குது. ஸோ ஓட்டுற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேக் சைடு. ஸோ பேக் சைடும் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. வண்டி அவுட்லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டயரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30% தான் இருக்குது பேக்கில். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேனட் முன்னாடி ஒரு சின்ன டென்ட் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டென்ட் ஒன்றே ஒன்று தான், மற்றபடி சுற்றிலுமே பார்த்திங்க நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே நல்லா இருக்குது, அந்த ஒரு டென்ட் மட்டும்தான். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இன்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியரும் ஓரளவு பெட்டராகவே இருக்குது. ஸோ சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேக் சைடில். பேக் சீட் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டேஷ்போர்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை. பார்த்திங்கன்னா இதில் நார்மல் விண்டோ வந்துடுது, நாலுமே பவர் ஸ்டேரிங் வந்துடுது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது, பேக்கில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம், தேவைன்னா மாற்றிக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 124,000 km ஓடி இருக்குது, டீசல் வேரியண்ட் வண்டி. இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஆயில் ஸ்டிக் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவார்டர் ஜெட் என்ஜின் இது. ஸோ டீசல் வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ஜின் வந்து ரொம்ப பேர் போனது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆயில் ஸ்டிக் எடுத்துடலாம். ட்ரைஸ் பண்ணுங்கள். போதும், பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா புகையோ வரல, ஆயில் எதுவும் தள்ளலை. ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அமரான் பேட்டரி போட்டிருக்கிறாங்க. ஸோ வண்டி 124,000 km ஓடி இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ஸ்மோக் பார்த்துடலாம். ரேஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அந்த என்ஜின் நாய்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால கேட்காது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரேஸ் நல்லா பண்ணுங்கள். போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வண்டியோட பேக்கில் ஸ்மோக் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு, இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, அவுட்லுக் பார்த்தாச்சு, ஒரே ஒரு டென்ட் மட்டும் அந்த சைடில் இருக்குது. ஸோ குவார்டர் ஜெட் என்ஜின் இது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ஜின் ரொம்பவே தெளிவாக இருக்குது, நம்ம எடுத்தாலும் 100,000 km ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு வண்டி ஒர்த்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ இந்த வண்டியோட மாடல் என்ன அப்படின்னா 2009 மாடல், மூணு ஓனர் வந்துடுறாங்க. ஸோ புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வண்டி கிடையாது, TN31. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டோம்னா 145,000 ரூபாய் சொல்கிறாங்க.
ஸோ இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நெகோசியேட் ப்ரைஸ் தான், ரியல் வேல்யூ கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஒரு நல்ல நல்ல காரோட உங்களிடம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.